रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथकुमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिदार कुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीशतकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् तिरुवळिदिनाडेन्रुं तेन्कुरुहूरेन्रुं मरुविनयवन्पुरुणलेन्रुं அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறிவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோ பஞ்சந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாந்திகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈந்த முதல் தாய் சடகோ பன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்கநெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகை அருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் சேதிராடத்தீந்து தத்வேரித ஸ்ரீமச்ரீ குருகேச கிளுத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஜயா சுதிசிர சூரியுக்த சாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷணமுனிர் தத்தாம்பதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं षडगोपसूक्तेः सहस्रशतसंख्यकभाष्यकारं षठारिणामानमहं प्रपद्ये सार्वे तवनदिक् दामोदरं ताळ्फळ् कार्मेघवण्णन् कमलनयनत्तन् नीर्वाणं मन्निरिकालाय निन्द्रनेमियान् பேர்வானவர்கள் பிதற்றும் பெருமையனே. பத்தாம் பத்திலே நாலாம் திருவாய்மொழி சார்வே என்கிற திருவாய்மொழி. எம்பெருமான் பக்தி யோகத்துக்கு மிகவும் சுலபமானவன். பக்தி யோகத்தாலே எம்பெருமானை எளிதிலே அடைய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த திருவாய்மொழியிலே சாதிக்கிறார். சார்வே தவநெறிக்கு, தவநெறிக்கு அப்படின்னா பக்தி யோகத்துக்கு, சார்வை சார்வே அப்படின்னா பிராப்தியமாகவே இருக்கிறான். பக்தி யோகத்தாலே அவனை அடைய முடியும், சுலபமாக அடைய முடியும். சார்வே அப்படின்னா அவன் பிராப்தியம்தான், அதிலே சந்தேகமே இல்லை. அதனால் அவதாரணம் இதில் சந்தேகப்பட வேண்டாம். இதில் அதாவது எம்பெருமானுடைய திருவடிகள் பக்தி யோகத்தினாலே பிராபிக்கலாம், இதில் ஒரு சம்சயம் இல்லை என்கிறார் அப்படின்னு இங்க பிள்ளான் சாதிக்கிறார். இதுல எந்த சந்தேகம் வேண்டாம், பக்தி யோகத்தாலே எம்பெருமானுடைய திருவடியை நாம் அடைய முடியும். சுவாமி தேசிகனும் சாதிக்கிறார். துஷ்பிராபோயம் பஜத்பிஹி சுகமஹா இதி திருடம் மாதவம் சோபியதத்தா. துஷ்பிராபகா, பொதுவா அவனாலே அடைய முடியாது, யாராலையும் அவனை யாராலையும் அடைய முடியாது, அதாவது பக்தி இல்லாதவர்களாலே. ஆனால் பஜத்பிஹி சுகமஹா, யார் பக்தி யோகம் பண்றாலோ அவர்கள் அவனை சுலபமாக அடைய முடியும். அதனாலே இங்கே எப்படிப்பட்ட மகாமகா பிறப்பு பிறந்த தேவர்கள் அவர்களெல்லாம் கூட அடைய முடியாமல் இருந்தா கூட
பிரம்மா முதலான தேவர்களாலும் அடைய முடியாதபடி இருந்த எம்பெருமான் கூட இந்த பக்தி பண்ணின பக்தியோகம் பண்ணின ஜனங்களாலே சுலபமாக அடையும்படி ஆகிறான். இது திருடம், இந்த விஷயத்தை திருடமாக சார்வே தவணைக்கு அப்படின்னு திருடம் மாதவம் சோபிய தத்தா அப்படி திருடமாக இந்த விஷயத்தை ஆழ்வார் அருளி செய்கிறார் அப்படின்னு சொன்ன. ஆனால் இப்ப திருடன்னு எதுக்கு பக்தியோகத்தை பத்தி சொல்றார், பக்தியோகத்துல எம்பெருமான் சுலபமானவன் சுப்ராபன் சுலபமாக அடையப்பட முடியவன் அப்படிங்கிறது இப்படி சொல்லுகிறார், எதற்காக சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி ஆச்சரியமான வேய்மறு தோழினையுமே தீமா அலோமம் ஆச்சரியமான ஒரு திருவாய்மொழி, அதிலே இந்த ஆயர்வள பெண்கள் எம்பெருமானை பிரிவோமோ அப்படிங்கிற எண்ணத்திலே அவர்கள் பயந்து இருந்தார்கள். அதாவது அந்த பிரிவை கூட தாங்க முடியாத நிலையிலே அவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்ப அவர்கள் அருளி செய்த பாசுரம். ஆனால் அங்க கடைசியில என்ன அப்படின்னு கேட்டா, செங்கனிவா எங்கள் ஆயர் தேவு அத்திருவடி திருவடி மேல் ஒருநல் சங்கனி துறை வன்வன் தென்குருகூர் வன் சடகோபன் சொல்லாயிரத்துள் அப்படின்னு அந்த எம்பெருமானுடைய திருவடி மேலே நம்மாழ்வார் அருளி செய்த அந்த பாசுரத்தை பத்தி சொல்லும் பொழுது, அங்கு அவன் பசுநிறை மேய்ப்பு ஒழிப்பான் உரைத்தன இவையும் பத்து அவற்றின் சார்வே. அங்கே எம்பெருமான் அவர்களுக்கு பிராப்பினாக ஆனான் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றார். அதாவது என்ன கேட்டான்னா, கண்ணனை விட்டு பிரிவோமோங்கிற எண்ணத்துல கோபியர்கள் பாடினார்கள். ஆனால் கண்ணன் அதனாலே பசுநிறை மேய்ப்பை ஒழித்து பசுநிறை மேய்க்க வேண்டாம் என்பதை விட்டு அவர்களோடு சேருவதற்கு சித்தமாக இருந்தான். நான் உங்களோடையே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்ப அவர்களுக்கு அந்த பிராப்தியமானது கிடைத்தது. அதே மாதிரி இந்த திருவாய்மொழி அபியாசம் பண்ணவர்களுக்கும் இந்த திருவாய்மொழியை பாராயணம் பண்ணுவர்களுக்கும் எம்பெருமானுடைய சம்ஸ்லேஷம் கிடைக்கும் அப்படின்னு அங்க பலஸ்ருதி. அவன் பசுமை, அதாவது அவர்களுடைய உக்திகளாலே அவன் பசுமைக்கு போகாது ஒழிய அத்தாலே அவர்களுக்கு அவனோடு சம்ஸ்லேஷித்தம் லபித்தது அப்படின்ற சாட்சாத்காரம். அதுபோலே இந்த பத்தை அபியசித்தார்க்கும் பகவத் சரண சம்ஸ்லேஷம் லபிக்கும், அவர்கள் அவனோடு சேர்ந்து சந்தோஷமாக இருந்தார்கள். அதுபோல இந்த பத்து திருவாய் இந்த பத்து பாட்டை அருளிச்ச யார் அபியாசம் செய்வார்களோ அவர்களுக்கும் எம்பெருமானோடு சம்ஸ்லேஷம் இருக்கும், பிரிவு இருக்காது அப்படிங்கிறதாக இருக்கு. அதோட இது முடிஞ்சுட்டா, இப்ப இந்த சார்வே தவன் இருக்கே அப்படிங்கிறதுக்கு இதோட சம்பந்தம் கிடையாது, இந்த முன் சொன்ன திருவாய்மையோட சம்பந்தம் கிடையாது. முதல் பத்திலே மூன்றாம் திருவாய்மொழி பத்துரை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன், அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம், சங்கதி என்று சொல்வார்கள். இப்ப அதுக்கும் இதுக்கும் தான் நேர் சங்கதி. சங்கதினா சம்பந்தம், தொடர்புன்னு அர்த்தம். முதல் பத்திலே ஆரம்பம் உயர்வர் உயர்நலம், இரண்டாவது வீடுவின் முற்றவும், மூணாவது பத்துடை அடியவர் கெளியவன் அப்படிங்கிறது அந்த பத்துடை அடியவர் கெளியவனோட சம்பந்தம். ஏன்னா அதுல என்ன, பத்துடை அடியவர்க்கு எளியவன் பக்தியுடைய ஆசிரியர்களுக்கு அவன் எளிவனாக இருப்பான், பக்தி யோகத்திலே அவன் சுலபமாக இருப்பான். பக்தி யோகன்னு கூட சொல்லலாங்க, பக்தியிலே சுலபமாக இருப்பான். ஏன்னா பக்திங்கிறது ரெண்டு விதம் இருக்கு, சாமான்யமான பக்தின்னு ஒண்ணு, பக்தி யோகம்னு ஒண்ணு. பக்தி யோகங்கிறது உபாயமாக செய்யக்கூடிய தியானம். சாதாரணமான பக்திங்கிறது பொதுவாகவே பக்தர்கள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பக்தி. அங்கே பக்தியை உடையவர்களுக்கு எம்பெருமான் சுலபனாக இருப்பான் அப்படிங்கிற விஷயத்தை அங்க சொல்றிருக்க பத்துடையில. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்ப நடுவுல வந்தது எல்லாம் என்ன கேட்டா, நடுவுல வந்தது மொத்தமும் பிராசங்கிகம் அப்படிங்கிற, பிராசங்கிகம்னா பிரசங்காத் வந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, வேதைய இதோட சம்பந்தப்படாத விஷயமா இருந்தா கூட சில விஷயத்தை நினைச்சா சொல்ல முடியாது, சொல்லாம இருக்க முடியாது, அதுக்கு பிராசங்கிகன் பெயர். நாம ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்த சொல்லிட்டே இருக்கும்போது நடுவுல அதோட வேற ஒரு விஷயம் ஞாபகம் வந்ததுன்னா அப்ப அதையும் சொல்லிடலாம், அந்த விஷயத்தையும் இங்க சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம எங்க விட்டோமோ அதை ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி வர்றதுக்கு பிராசங்கிகம் அப்படின்னு பெயர். உபன்யாசம் பண்றவர்கள் அப்படிதான் பண்ணுவார்கள், ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்கும்போது நடுவுல வேற ஒரு விஷயம் ஞாபகம் வந்துடும், உடனே அதை சொல்லுவார்கள், அதை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பழைய இடத்துக்கு ஆரம்பிப்பார். ராமாயணம் சொல்லிட்டே இருப்பார்கள்,
திடீர்னு பார்த்தா கிருஷ்ண சரித்திரம் வந்துடும் அதுல. உடனே பாகவதத்தில் அந்த விஷயத்தை சொல்லிட்டு மறுபடியும் அந்த ராமாயணத்தை பிடிப்பார். உன்னியாசமும் ராமாயணம் தான், ஆனா நடுவுல கிருஷ்ணாவதார சரித்திரம் வரும், ஸ்ரீ நரசிம்மாவதார சரித்திரம் வரும். எல்லாம் நரசிம்மாவதார சரித்திரம் ராமாயணத்துல வரதான் வரும், கம்பனுடைய ராமாயணத்துல அழகா வரும். ராமாயணம் சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பிரஹ்லாதன் எப்படி வந்தான் அப்படின்னு கேட்டா, பிராசங்கிகம், பிரசங்கத்தினாலே வந்தான். பிரசங்கம் அப்படின்னா ஒரு விஷயம் சொல்லி கொண்டிருக்கும் போது மற்றொரு விஷயம், இதே போல இருக்கக்கூடிய மற்றொரு விஷயம் ஞாபகம் வந்தால் அதை உடனே சொல்லிடணும், சொல்லாம போக முடியாது. அப்படி அதுக்கு என்ன, அதுக்கு அத்தனை பெருமை இருக்கு. அப்ப அதையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை தொடங்கணும். அப்ப நடுவில் இருக்கு இந்த பிராசங்கிகம், பிரசங்காத் வந்தது என்பதாக சாஸ்திரத்திலே சொல்வார்கள். சிவாட்சியத்துல இது நிறைய உண்டு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தோம்னா திருவாய் மொழியில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இருந்து பார்த்தோம்னா முதல்ல உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் அப்படின்னு ஆரம்பித்து பகவத் அனுபவத்தை ஆழ்வார் வெளியிடுகிறார். ஆழ்வார் தம் திருவுள்ளத்தாலே தாம் அனுபவித்தபடியே பேசுகிறார் அப்படின்னு எம்பெருமானுடைய அனுபவத்தை சொல்லி அந்த எம்பெருமானுடைய திருவடியிலே சர்வவித கைங்கரியமும் பண்ணி மனசே நீ உஜ்ஜீவித்தீரு அப்படின்னு மனசுக்கு உபதேசம் பண்ணார். எம்பெருமானுடைய சகல கல்யாண குணங்களை அனுபவிக்கிறார் மனசினாலே. இது முதல் திருவாய் மொழி. இரண்டாவது வீடுவின் முற்றவும். அதுல என்ன பண்றாருன்னு கேட்டா, இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான அனுபவம் நமக்கு கிடைத்திருக்கிறதே, இதை எல்லாரோடும் சேர்ந்து இருந்து அனுபவிக்கணும் அப்படின்னு பார்த்தார். ஆனா கண்ணை திறந்து பார்த்தானா, இங்க இருக்கிற எல்லாரும் இந்த அனுபவத்துல இல்ல, அவெல்லாம் வேற ஏதோ அனுபவத்துல இருக்கா, பகவத் அனுபவத்துல இருந்தா தானே, அவர்கள் லௌகிக அனுபவத்துல இருக்கிறார்கள். உடனே அவர்களை குறித்து உபதேசம் செய்கிறார். வீடுமின் முற்றவும், நீங்க எல்லாத்தையும் விட்டுடுங்கோ, ஆத்மாவை எம்பெருமாண்டம் சமர்ப்பியுங்கள் அப்படின்னு பக்தி யோகத்தை அவர்களுக்கு உபதேசம் செய்கிறார். இதான் இரண்டாவது வீடுமின் முற்றவும். மூணாவதுல என்ன கேட்டான்னா, பக்தி யோகம் பண்ணி எம்பெருமானை நாங்க எப்ப பாக்குறது, பக்தி யோகம் தான் அவ்வளவு சுலபமா பண்ண முடியுமா, முதல்ல எம்பெருமான புரிஞ்சுட்டா தானே பக்தி யோகம் பண்ண முடியும், முதல்ல அவனை சேவிச்சு அவனை புரிஞ்சுக்க முடியுமா, அவனை உணர்ந்து புரிஞ்சுக்கிறது உணர்ந்து கொள்ளுதல் முடியுமா, அனுபவித்தல் முடியுமா, புரிந்து உணர்ந்து கொண்டு அனுபவித்தா தானே பக்தி யோகமே வரும். அந்த பக்தி யோகத்தினாலே அவனை அடையணும்னா அப்ப முன்னாடி கண்ணுக்கு அனுபவம் தெரிய மாட்டான் அவன், இதெல்லாம் எப்படின்னு ஒரு கேள்வி வரைச்ச. அப்ப மூணாவது, பத்துடை அடியவர்க்கு எளியவன், சாதாரண பக்திக்கு கூட அவன் ரொம்ப எளியவன், அவனை புரிஞ்சுக்க முடியும், அவனை உணர்ந்து கொள்ள முடியும். வெறும் பக்தின்னு ஆரம்பிக்கும், புரிந்து கொள்ள முடியும் உணர்ந்து கொள்ள முடியும், அப்புறம் நீங்க பக்தி யோகம் பண்ணலாம். அதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டா, மற்றொரு கடைவெண்ணை களவினில் உறவிடை ஆப்பூண்டு எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து இயங்கிய எளிவேன் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தை அவதாரம் பண்ணி, இந்த பூலோகத்திலே வந்து அவதாரம் பண்ணி அதிலும் எண்ணெய் திருடி அதிலும் கட்டுண்டு அதிலும் உரலோடு கட்டுண்டு இணைந்து இருந்து ஏங்கிய எளிவேன் அவனுடைய சௌரப்ய குணத்தை ஆழ்வார் இங்கே எடுத்து சொல்லி, அப்படிப்பட்ட வாச்சாம் அகோச்சரமான சௌலபியத்தை உடையவன், நம்ம வாக்குக்கெல்லாம் அப்பாற்பட்டதான ஆச்சரியமான சௌலபியத்தை உடையவன் எம்பெருமான், பக்தியினாலே கட்டாயம் அவனை புரிந்து கொள்ளலாம் உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு அந்த விஷயத்தை ஆரம்பித்தார். அங்கே எம்பெருமானுடைய சௌலபியத்தை விஸ்தாரமாக அழகாக அனுபவித்தார், அனுபவித்து சொன்னார். இது மூணாவது. அதோட இதுக்கு சம்பந்தம் இப்போ இந்த சார்பிய தவன் இருக்கு. அதுக்கப்புறம் நடுவுல வந்ததெல்லாம் பிரசங்காத்து வந்தது. எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா, இப்ப திருவாய்மையில ஆழ்வார் அனுபவிச்சபட்டி சொல்லி நமக்கு பக்தி யோகத்தை உபதேசம் பண்ணி, எம்பெருமான் சுலபன்கிறத உபதேசம் பண்ணி, பக்தி யோகத்துக்கு அவன் சுலபன்கிறத இப்ப சொல்றார். அதான் பத்துரை அடைவர் கழிவன்ல சொன்னது என்ன கேட்டா, பொதுவா சுலபன்கள், பொதுவாக பக்தி உடையவர்களுக்கு அவன் சுலபன். இப்ப இங்க சார்வேதவனருக்கு சொல்லுவது பக்தி யோகம் பண்ணுபவர்களுக்கு அவன் சுலபன் அப்படிங்கிறத இங்க சொல்ற சாட்சாத் சுவாமி சொல்லியிருக்கார். பத்துடை அழிவர்க்கு எழுகிறன் என்கிற வாக்கியத்துக்கு பிள்ளான் வியாக்கியானம் செய்த போது என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு கேட்டா, காண வேண்டும் என்று அபேட்சை உடையாருக்கு சுலபன், யார் பார்க்கணும்னு ஆசைப்படுறாலும் அவளுக்கு சுலபன் அப்படின்னு. இத்தாலே நான் என்ன சொன்னான்னு கேட்டான்னா, பக்தி யோக சித்தியர்த்தமான அவதார ரூப சுலபத்துவம் பத்துடை அடிவர்க்கு பிரதிபாத்தியம், பக்தி யோகத்தாலே சுப்ராபத்துவம் இத்திருவாய்மொழிக்கு பிரதிபாத்தியம். அவதாரத்துல எம்பெருமான் ராமகிருஷ்ணாடி அவதாரங்கள் பண்ணினபடினால அவனை சுலபமாக நாம் புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு பக்தி யோகம் செய்ய முடியும் அப்படிங்கிறத அங்க சொன்னார். அப்படி பக்தி யோகம் செய்தால் அவனை சுலபமாக அடைய முடியுங்கிறத இங்கு சொல்ற. ஆக எம்பெருமானுக்கு சுலபத்துவங்கிறது ரெண்டு விதத்துல இருக்கு, அவனை உபாயமாக ஆக்கவும் முடியும் அவனை பலமாக ஆக்கவும் முடியும். அப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம.
எம்பெருமானை உபாயமாக நாம் ஆக்கணும் அப்படின்னா அவனை குறித்து பக்தி யோகம் பண்ணணும். அப்போ அப்படி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா நன்னா பண்ணலாம். அவன் நமக்காகத்தானே அவதாரங்கள்லாம் பண்ணியிருக்கான். அப்போ அவனுடைய திவ்ய ரூபங்கள், திவ்ய லீலைகள், திவ்ய கல்யாண குணங்கள் எல்லாம் நாம புரிஞ்சுட்டு அவனை நாம் உபாய அனுஷ்டானம் பண்ணலாம்ங்கிறதாங்க. இப்ப என்ன கேட்டா அப்படி பண்ணால் அவனை சுலபமாக அடைய முடியும் அப்படிங்கிறது பல திசையிலே அவன் சுலபன் அப்படிங்கிறத இங்கே இந்த திருவாய்மொழியிலே எடுத்து காமிக்கிறான். இப்போ நடுவுல இருந்ததெல்லாம் பிராசங்கிகம் அப்படின்னா அதை ஏன் சொன்னார் அப்படிங்கன்னா இப்ப இங்க பத்துரை அடிவர்களையும் எம்பெருமானுடைய சர்வ சுலபத்துவம் எல்லாருக்கும் சுலபனாக இருக்கான் அப்படின்னு சொன்னார் இல்லையா. உடனே ஆழ்வாருக்கு என்ன தோணித்துன்னு கேட்டா அந்த சௌலபியத்தை அனுசந்திக்கிறார் ஆழ்வார். அதுல அப்படியே மூழ்கி போற நான் பத்துரை அடிவர்களின் பாசுரத்திலேயே அவர் 6 மாசம் மோகித்து கிடந்தார் அப்படின்னு இருக்கு பிள்ளாரையும் சாதிச்சிருக்கார். அப்படியே ஆழ்வார் அப்பொருத்திங்க தராய் தன்னையே மறந்து ஆழ்வார் இருந்து அப்படியே ரொம்ப காலம் இருந்து அதுக்கப்புறம் தன் நிலைக்கு திரும்பி வந்து அதுக்கப்புறம் தான் அடுத்தது அஞ்சனை மடனாராய் ஆரம்பம். இப்ப திரும்பி வந்த உடனே ஆழ்வார் அந்த எம்பெருமானுடைய அந்த சௌலபிய குணத்துல இருக்கார், அதுலயே மூழ்கி இருக்காரா, அதுலயே மயங்கிட்டார். அப்ப உணர்ச்சி வந்தபோது எம்பெருமானுடைய சௌலபிய குணம் ஒண்ணுதான் மனசுல இருக்கு, வேற எதுவுமே இல்லை. ஏன்னா எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எழிவேன் அன்னைக்கு ஒரு நாள் கோபர்கள் தோளெல்லாம் கை போட்டுண்டான், கோபிகளுடைய கைகளையெல்லாம் பிடித்து கொண்டு நர்த்தனம் ஆடினான், யசோதைக்கு கட்டுப்பட்டு இருந்தான், இப்படி எல்லாம் வெண்ணைக்காக அலைந்தான்னு இதெல்லாம் எம்பெருமானுடைய சௌலபியத்தை எல்லாம் ஆழ்வார் நினைக்கிறாரா. உடனே அப்படிப்பட்ட எம்பெருமானை நானும் பார்க்கணும், அவன் தோல்ல கை போடணும் அப்படின்னு ஆழ்வாருக்கு தோணித்து அதான் பாஹ்ய சம்சலேஷம் அப்படின்னு சொல்ற வழக்கம். இங்க மனசுக்குள்ள எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கிறது அது முதலே சொல்லிட்டேன். உயர்வர் உயர்ந்த பாட்டிலே இருக்கு, துயரடி சுடரடி தொழுதொழு என் மனநே அப்படிலாம் இருக்கு. என்ன கேட்டா பாக்கி ஏன்னா எவ்வளவு சுலபனாக கிருஷ்ணாவதாரத்திலே எம்பெருமான் இருந்தானே அந்த சௌலபியத்திலேயே மூழ்கி போயிருந்தவர் அந்த கண்ணனை உடனே நேர பார்த்து அவனோட நம்ம சம்சலேஷிக்கணும், அவனோட சேர்ந்து இருக்கணும், அவனை தொடணும், அவனை பார்க்கணும் அப்படின்னு ஆழ்வார் கண்ணை திறந்து அப்படி பார்த்தான்னா இல்ல கண்ணனை அடைய முடியல, பாக்கிய சம்சலேஷன் கிடைக்கல, கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது மாத்திரம் இல்ல, எப்பவுமே பாக்கிய சம்சலேஷன் கிடைக்குமா, கிடைக்காது. உடனே நாயிகா பாவத்திலே தூதம் அனுப்புற கண்ணனுக்காக, அதுதான் அஞ்சிரைய மடனாராய் அழியத்தாய் அப்படின்னு, நீ அஞ்சிரைய சேவலுமாய் ஆவா என்று எனக்கருளி உனக்காக ஒருத்தி காத்து கொண்டிருக்கிறாள் என்பதை பறவைகளை நீங்கள் போய் சொல்லுங்கள், ஒவ்வொரு பறவையாக தூது சொல்லுங்கள், தூது செல்லுங்கள். இதை பத்தி திருவாய்மொழியை பத்தி தமிழ்ல ஒரு கீர்த்தனமா பாடியிருக்கார் ரகுவீர் பட்டர் சுவாமிங்கிறவர், அவ அழகா பாடுவார் கீர்த்தனம். தூது செல்லுங்கள் என் செய்தி சொல்லுங்கள் அப்படின்னு வரும், நீங்கள் பறவைகளை பார்த்து தூது செல்லுங்கள் என் செய்தி சொல்லுங்கள், மாதி ஒருத்தி நிலையை மாதவர்க்கு சொல்லுங்கள் அப்படின்னு வரும். அதுல அந்த மாதிரியாக என்னுடைய நிலையை எம்பெருமானுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றார். அப்புறம் அந்த திருவாய்மொழியிலே கடைசியில எம்பெருமானுக்காக நீ காத்து கொண்டிரு மனமே, அவன் கட்டாயம் வருவான், அவன் சௌலபிய குணம் உள்ளவன், அவன் கட்டாயம் வருவான், வருமளவும் நீ காத்து கொண்டிரு அப்படின்னு சொல்ற. இப்படின்னா வரும் அது மேல மேல தொடர்ந்து தொடர்ந்து அடுத்தடுத்த திருவாய்மொழி, இந்த ஒரு விஷயம் வச்ச அதோடு சம்பந்தப்பட்டு அதுக்கு அடுத்தது திருவாய்மொழி, அதோடு சம்பந்தப்பட்டு அதுக்கு அடுத்த திருவாய்மொழி அப்படின்னு மேல மேல வந்து இருக்கும். அஞ்சிரைய மடனாராய் அழியத்தாய் அப்படிங்கிறதுல இப்படி ஆழ்வார் தூது விடுகிறார் அப்படின்னு வருது. அதுக்கடுத்தது வளவேலுலகின் முதலாய வானோர ரே அறிவினை ஏன் அப்படின்னு, இதுல என்ன கேட்டானா ஆழ்வார் இப்படி எம்பெருமானை பிரிந்து கஷ்டப்பட்டு இருக்கார் இல்லையா, அப்ப எம்பெருமான் கிட்ட பிரார்த்திக்கிறார் இல்லையா, உடனே எம்பெருமானும் அப்படியே எழுந்தருளி விட்டானா, ஆழ்வாருடைய மனசெலவழி உள்ளுக்குள்ள வந்துட்டான் எம்பெருமான். உடனே அதை பார்த்து எம்பெருமானுடைய பரத்தத்தை நினைத்து பார்க்கிறார். இப்படிப்பட்ட எம்பெருமான் வளவேல் உலகின் முதலாய வானோர் இதை அப்படின்னு சொல்லப்பட்ட எம்பெருமான் சப்தத்வீபத்துக்கும் அதிபதியாக ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய எம்பெருமானை போய் நாம் பார்க்கணும் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டதே தப்பு, அவன் திருநாமத்தை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டதே தப்பு. ஏன்னா எம்பெருமான் சர்வ பிரகாரத்திலையும் உயர்ந்தவன், நானோ சர்வ பிரகாரத்திலையும் நீச்சனானவன்,
அப்படி இருக்கச்ச அவனோட நான் சேரணும் அவன் திருவடிகளில் அடிமை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டதே தப்பு. ஏன்னா யார் யாரோட சேரணும் அப்படின்னு ஒரு வியவஸ்தை கிடையாதா என்ன? அதனால அதுவே தப்புன்னு ஆழ்வார் தன்னையே நொந்து கொள்கிறார். தலைவே வெண்ணெய்த்தோடு உண்ட கல்வா என்பன் பின்னையும் அப்படின்னு. ஆனால் பகவான் என்ன பண்றான், இன்னும் ஆழ்வாரோடு இன்னும் நெருக்கமாக கலந்து, நான் அது மட்டும் இல்லப்பா தலைவே முருகல் பின்னைக்கான் இன்னும் நெருக்கமாக கலந்து ஆழ்வாருக்கு தன்னுடைய சௌலபியத்தை பிரகாசனம் பண்ண ஆழ்வார் அதிலே கொஞ்சம் தேறி இருக்கார் அப்படின்னு. நான் எப்படி எல்லாம் வெண்ணெய் எல்லாம் சாட்டேன் அதெல்லாம் பகவான் பிரகாசம் பண்றார். அப்போ நாதம் சுசீலம், இந்த திருவாமையில சௌசீலியம், எல்லாரோடும் கலந்து பழகுபவன், அவர்களுக்கு இருக்கக்கூடிய சங்கையை போக்கும்படியாக அவர்களோடு கலந்து பழகுபவன் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார். அதுக்கப்புறம் அப்படி தான் சொன்ன விஷயத்தை எல்லாரும் உணர்ந்து எம்பெருமானை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக எம்பெருமானை சுலபமாக ஆராதிக்க முடியும். ஏன்னா சௌசீல்யம் குணம் உள்ளவன், நம் ஆராதனத்தை ஏற்றுக்கொள்வதற்காக சித்தமாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட எம்பெருமானை பரிவதில் ஈசனை பாடி, விரிவதும் ஏவலொருவீர், பிரிவகையின்றி ரண்ணீர் தோய், புரிவதும் புகை பூவே, ஏதாவது புஷ்பம் ஏதாவது புகையை எம்பெருமானுக்கு சமர்ப்பியுங்கள், அவன் ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு ஆரம்பிச்சு அவன் சுலபனாக ஆராதிக்கப்படக்கூடியவன் அப்படிங்கிற விஷயத்தை பரிவதில் சொல்றார். இப்படியாக என்ன ஆகிருதுன்னு கேட்டா, அடுத்தடுத்து மேல 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 சம்பந்தம் வந்துட்டே இருக்கும். இது நம்ம ஒன்னு ஒன்றுலயும் பார்த்துட்டு இருக்கோம். வியாக்கியானங்கள்ல ஆச்சாரியர்கள்லாம் அந்த சம்பந்தம் இல்லாமல் வெறும் பாட்டு சொல்றதே கிடையாது. சாக்ஷா சுவாமி ஒவ்வொரு பாட்டுக்குமே சொல்ற, ஒரு பாட்டுக்கும் அடுத்த பாட்டுக்கும் என்ன வித்தியாசம், அதுக்கு அடுத்து ஏன் சொன்ன, அதுக்கு அடுத்து ஏன் சொன்ன, ஒண்ணு ஒண்ணா வரும். அது மாதிரி பிள்ளான அருள் செய்யும் போதும் அப்படி இருக்கும், விஸ்தாரமா சொல்லுவார். அதே மாதிரியாக ஒவ்வொரு திருவாய்மொழி எடுத்தால் அதற்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் முதல்ல ஆரம்பத்துல பிரவேசம் என்பதாக அதனுடைய அவதாரிக்கை இருக்கும். இப்படிதான் மொத்தம் வந்திருக்கு. அப்போ ஆரம்பம் என்ன கேட்டான்னா, திருவாய்மையில விஷயம் ஆரம்பிச்சது பக்தி யோகத்தை சொல்லி, பக்தி யோகத்தாலே எம்பெருமானை அடைய வேணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கச்ச, நடுவில் ஆழ்வார் தம்முடைய அனுபவமாக எம்பெருமானை பாக்கிய சம்சய இடத்துல அனுபவிக்க போக அதுக்கப்புறம் தூது விடுகிறார் அப்படின்னு ஆரம்பிச்சு நடுவில் வேற விஷயத்துல போயிடுச்சு. இதுதான் பிரசங்கம்னு பேர். பிரசங்கம்னு சொன்னா வேற விஷயத்திலே போகும், ஆனால் அந்த விஷயத்தை விட முடியாது. ஏன்னா அது அப்படி நல்ல விஷயமா இருக்கும், சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற நிலை இருக்கும். சம்பந்தமே இல்லாம விஷயத்தை சொல்றதுக்கு பேர் பிரசங்கம் இல்ல, அதுக்கு பேர் அதிக பிரசங்கம்னு பேர். சம்பந்தமே இல்லாம இதே ஒன்னு சொல்லிட்டு இருப்பான். இது அப்படி இல்ல, சம்பந்தம் இருக்கும் ஆனால் நேர் சம்பந்தம் இருக்காது, மறைமுகமா ஏதாவது சம்பந்தம் இருக்கும், அது சொல்லாம இருக்கவும் முடியாது, சொல்லாம விடவும் முடியாது, அவ்வளவு நல்ல விஷயமா இருக்கும். அந்த மாதிரி சொல்லிட்டே வந்தார். இதுதான் ஒண்ணு ஒன்னா சொல்லி வந்து கடைசியில இது வரைக்கும் வந்துட்டார். அந்த பிரசங்க சங்கதி முடிந்ததுங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டா, நாயிகா பாவத்தில் ஆழ்வார் அருளி செய்கிறார், அதனுடைய முடிவு இப்பதான் வேமறி தோழினை அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு. அஞ்சனை மடநாராயில சாதாரணமா தான் ஆரம்பிக்கும். ஒரு நாயகியானவள் எம்பெருமானை பிரிந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதே, என் நிலைமையை போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றா பறவைகள் கிட்ட அப்படின்னு. நீங்கள்லாம் அருளாத நீர் அருளே அவரா வித்துவராமுன் அருளாள் இப்புட்கடவீர் அவர் வீதி உருளாள் என்று அப்படி நீ அந்த நாயகியனுடைய வீதி பக்கம் வா என்று எம்பெருமானிடம் சொல்லு, உனக்காக ஒருத்தி உடலம் நைந்து உருகி கொண்டிருக்கிறாள் என்று சொல்லு என்பதாக வரும். ஆச்சரியமான அனுபவம் இருந்தா கூட ஒரு தீவிரத்துவம், நீ வந்தால்தான் நான் உயிர் தரிப்பேன் அப்படி சாதாரணமா இருக்கும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக அதிகமாக இந்த வேய்மறு தோழினையில மிகவும் அதிகமாக கடைசியில அங்கவன் பசுநிறை மேய்ப்பொழிப்பான் உரைத்தன இவையும் பத்து அவற்றின் சார்வே அப்படின்னு சொல்லும் போது, எம்பெருமான் எப்படி அந்த ஆயர் குல பெண்களுடன் கலந்திருந்தானோ அப்படி இந்த திருவாமையை பாடுவர்களுடன் கலந்திருப்பான் அப்படிங்கிறபடியினாலே சம்ஸ்கேஷம் கிடைக்கும்ங்கிறபடினாலே அது முடிஞ்சிருக்கும். அந்த விஷயம் நாயிகா பாவத்துல ஆரம்பிச்சு இந்த பிரசங்கம்ங்கிறது நாயிகா பாவத்தோடு முடிந்து விட்டது. இனிமேல் இருக்கிறது சாஸ்திரம். திருவாய்மொழியில ஆழ்வார் என்ன நமக்கு சொல்ல போறார் அப்படின்னா, எம்பெருமானே பிராபகமும் பிராப்தியுமாக இருக்கக்கூடியவன், பக்தி யோகத்தினாலே அவன் சுலபனாக இருக்கக்கூடியவன்கிற விஷயத்தை மேலே தொடர்ந்து சொல்லி, அதுக்கப்புறம் ஆழ்வார் வந்து திருநாட்டுக்க எழுந்துள்ள வைபவங்கள் எல்லாம் சொல்லலாம். அதனால இப்ப நடுவுல வந்த பிராசங்கிகங்கள்லாம் இருக்கட்டும், இப்ப முன்னாடி சொன்ன பத்துடை அடைவர்கள் அதோட கூட சங்கதி இப்ப இருக்கிறது. இந்த பிள்ளை அழகா சாதிக்கிறார், இப்படி
பிராசங்கிகத்தை முடித்து பத்துடை அடிவரிலே பிராரப்தமான பக்தி யோக சுலபத்துவத்தை நிகமிக்கிறார் சொல்லி முடிக்கிறார். அங்க ஆரம்பிச்சார், இங்க சொல்லி இப்ப திருவாய்மொழி முடிய போறது இல்லையா. இப்போ நம்ம திருவாய்மொழியும் முடிவு திசையிலே நம்ம இருக்கோம். 10-ஆம் 14-ஆம் திருவாய்மொழி இருக்கு. இப்போ அடுத்து இனிமேல் திருவாய்மொழி சாஸ்திரம் முடிய போகிறது நமக்கு. அதனால அங்க ஆரம்பிச்ச விஷயத்தை இங்க முடிக்கிற ஒரே ஒரு சின்ன வித்தியாசம்தான். அங்க எம்பெருமான் சுலபன், பக்திக்கு சுலபன், பத்து உடை அடியவருக்கு எளியவன், இங்கே பக்தி யோகத்துக்கு சுலபன் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சொல்றார். அங்கே சொல்ற இவ்விரண்டு திருவாய்மொழிகளுக்கு அர்த்த வேதமும் சொல்லிட்டா என்று அப்ப நிகமிக்கிறார். ஓர் குறைவில்லை என்று சாமானியன் உபக்கிரமித்த அர்த்தத்தை ஸ்பஷ்டமாக விசேஷித்து சொல்லி உபசம்ஹரிக்கிறார். நிகமிக்கிறான்னு முடிக்கிறான்னு அர்த்தம். அப்ப அங்க ஆரம்பிச்சுட்டார்னா அங்க என்ன ஆரம்பிச்சார், இங்க என்ன முடிக்கிறார் அப்படின்னா, அங்க பொதுவா பக்திக்கு எம்பெருமான் சுலபன் சொன்னது மாத்திரம் இல்லாமல் எல்லா விதமான பக்தி வச்சிருக்காரு. ஓர் குறைவில்லை மன்னனக மலமரக்கழவி அப்படின்னு நாளுன்னன் திருவுடி அடைகள் இடம் நல நலங்கழல் வணங்கி மாளுமோர் இடத்திலும் வனக்கொடு மாழ்வது வலமே அப்படின்னு அந்த கடைசியில வரும். நாளும் நின்றடு நம படமை அங்கொடு வினையுடனே மாளும் ஓர் குறைவில்லை மனநக மலமர கழுவி. நம்ம மனசுல எந்த விதமான தோஷமும் இல்லாமல் எம்பெருமானை சென்று செய்தோமானால் நம்முடைய பழைய பாபங்கள் எல்லாம் மொத்தமாக போகும். ஓர் குறைவில்லை, இனி நமக்கு ஒரு குறைவும் இல்லை அப்படின்னாரு. அப்போ ஒரு குறைவில்லை அப்படின்னா என்னன்னா ஒரு அபேட்சையும் இல்லை அப்படின்னு. ஏன்னா யார்கிட்டையுமே நம்ம எதுவுமே கேட்க வேண்டாம். ஏன்னா நாம் அபேட்சித்தபடி எம்பெருமானை அனுபவிக்க பெறலாம் அப்படின்னு சொல்றேன். இனிமே நம்ம ஒண்ணும் இல்லை. ஆனால் இந்த பக்தி யோகத்தை சாதிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு கேட்டா, அப்படி வாழ்நாள் முழுக்க சாதிக்க முடியாட்டா கூட மாளுமோர் இடத்திலும் வனக்கொடும் வாழ்வது வலுமே, கடைசியில அந்திம தசையிலையாவது ஒரு அஞ்சலி மாத்திரமாதல் ஒரு அஞ்சலியாவது பண்ணுங்களே, அப்படி பண்ணினால் நல்லது பிள்ளான்னு சொல்ற. அப்படி பண்ணினால் அந்த பக்தி யோகத்திலும் நல்லது. ஏன்னா ஆழ்வார் வலமேங்கிறது இதுதான் பலம், இதுதான் நல்லது. கடைசி காலத்துல ஒரு சரணாகதியாவது பண்ணிடுவோம், அது நல்லது அப்படின்னு தாற்பயம் சொல்றாருங்க. அதனால ஓர் குறைவில்லை அப்படின்னு சொன்னபடியினால நாம் அபேட்சித்தபடி எல்லாவற்றையும் பெறலாம், நமக்கு வேற ஒரு அபேட்சையே இல்லை, கட்டாயம் எம்பெருமானை அடையலாம் அப்படின்னு பொதுவாக பக்தி யோகம் செய்பவர்களுக்கு எல்லாருக்கும் சொன்ன விஷயம் அது. அந்த விஷயத்தை இங்கே முடிவுரையாக அங்க ஆரம்பிச்ச விஷயத்தை இங்கே முடிக்கிற அப்படின்னு நாம் வச்சுக்கலாம். இப்போ இதை விஸ்தாரமாக சாட்சாத் சுவாமி சாதிச்சிருக்கார் இந்த விஷயத்தை. எப்படி பத்துடை அடிவரிலே பிறருக்கு தாம் அவனுடைய சுலபத்துவத்தை உபதேசித்தவாறு இப்படி சுலபனானவாறு ஆனவனோடு பாக்ய சம்சோஷத்திலே தமக்கு அபேட்சை பிறந்து அது கைவாராமையாலே மிகவும் அவசன்னராய் அஞ்சிரே மடனாராயிலே தூது விடுகையும் அத்தால் இறங்கி அவன் எழுந்துள்ளினவாறு அவனுடைய பிரகர்ஷத்தை கண்டு வழவேறலுகளே அனர்கதா அனுசந்தாத்தாலே தாம் அகலுகையும். ஐயோ நான் போய் அவனை போய் ஆசைப்பட்டேன்னு ஆழ்வார் தான் அது பிரிஞ்சு நிக்கிறார். ஆனா எம்பெருமான் அதை நிவர்த்தனம் பண்ணுவோங்கிறத சௌசீல்யத்தை காமிக்கிறான். உடனே அந்த சௌசீல்ய குணத்தினாலே ஜன்ன நிறத்திசைய பிரீத்தியாலே பரிவதி லீசனிலே அவனுடைய ஸ்வ ஆராத சு ஆராதத்தத்தை உபதேசிக்கையும் இப்படியாக வரிசையா வந்துட்டு இருக்கு. நீயா அதனாலே இப்போ கடைசியில என்ன ஆச்சுக்கிட்டா திருவாயுமி முடியக்கூடிய நிலையிலே இருக்கிறது. இனி பிரசங்காத் வந்த விஷயங்கள்லாம் ஆயிடுது, நாயிகா பாவங்கள்லாம் முடிந்து விட்டது, சாஸ்திரம் அப்படிங்கிறது இப்ப இருக்கு. சாஸ்திரத்தை மட்டும் என்ன கேட்டானா எம்பெருமான் அவனை அடைவதற்கு அவனே உபாயம், பக்தி யோகம் பண்ணால் அவனை அடைய முடியும் இது விஷயம். அதில் பக்தி யோகத்தினாலே எம்பெருமான் சுலபமாக அடையப்படக்கூடியவன் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சாதிக்கிறார். இப்பொழுது சாட்சாத் அழகா சொல்றார், உயர்வர உயர்நலத்திலேருந்து சொல்லிட்டு வர்றார். அப்ப சொல்றார் அஞ்சிரே மடனாராய் தொடங்கி இவ்வளவாக நானாவித ரச விசேஷங்களும் நடந்து போந்தன. ஆகையாலே இப்போது
அவ்வபேட்சா கந்தம் இல்லாமையால் இவர் அந்த பக்தி யோகத்தை ஸ்மரிக்க பிரசக்தி இல்லையே ஆகிலும் தாம் இப்போது பரிபூர்ண மனோரசனாய் ஸ்வஸ்தசித்தரானவாரே. இப்ப என்ன கேட்டா அஞ்சரி மடநாராயிலேருந்து ஆரம்பிச்சு இப்ப வேய்மறு தோழினை வரைக்கும் பலவிதமான ரசங்கள் வந்திருக்கு, நம்மளே பார்த்திருக்கோம். நாயிகா பாவம் என்ன, அப்புறம் திவ்ய தேச அனுபவங்கள் எல்லாம் என்ன, வேதாந்த அர்த்த அனுபவங்கள் எல்லாம் என்ன, நிறைய வந்திருக்கு. அவதார அனுபவங்கள், ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம், அந்த மாதிரி ராமாவதாரம் தான் உட்பட, அந்த மாதிரி பலவிதமான அவதார அனுபவங்கள் என்ன மாதிரி லீலைகள் குணங்கள் எல்லாம் வந்திருக்கு. பல விதமான ரசம் மொத்தமும் பகவத் அனுபவம் தான் அப்படியே இருக்கு. இப்ப அதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதோட முடிச்சிடல முடியும். அழுவாரங்க சொல்லியாச்சு, பக்தி யோக எம்பெருவான் சுலபனா இருக்கக்கூடியவன், அதனால அவனுக்கு சர்வதேச சர்வகால கைங்கரியத்தை பண்ணி கொண்டு இருக்கணுங்கிறத முன்னாடி சொல்லியா சொல்லியோ. இப்ப மறுபடியும் எதுக்கு திரும்பி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு கேட்டான்னா, ஆழ்வாருக்கு என்னன்னு கேட்டானா, மொத்த ரசமும் வந்துருத்தும், இனிமே அவருக்கு அபேட்சை எதுவுமே இல்லை. ஏன்னா நானா விதமான ரசங்களையும் நடந்து போகின்றன, எல்லாம் ஆயிடுத்து, அதனால அபேட்சா கந்தமும் இல்லை, இனிமே அவருக்கு ஆழ்வார்க்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு. ஆனாலுமே ரொம்ப கருணையினாலே பிரதிஷத்து பகவான் அசேஷ பும்சாம் என்கிற கணக்கிலே தாம் பெற்ற புருஷார்த்தத்தை எல்லாரும் பெற வேணும் என்பதற்காக அப்படி ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் அழகான ஒரு வார்த்தை கடைசியில, பிரதிஷது பகவான் அசேஷ பும்சாம் ஹரீரப ஜன்ம ஜராதிகாம் சமர்த்தின்னு பராசர அருளி செய்கிறார். ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல ஆச்சரியமாக எம்பெருமான் பகவான் விஷ்ணுவனுடைய வைபவம், குறிப்பாக அவன் சிருஷ்டி சம்பாராதிகளை செய்பவன் அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பித்து ஸ்ரீ கிருஷ்ணாவதாராத வைபவங்கள் எல்லாவற்றையும் அருளி செய்கிறார். கடைசியில முடிக்கும் போது என்ன கேட்டானா, ஸ்ரீ விஷ்ணு புராணம் அனுபவித்தோம், பகவான் லீலைகள் எல்லாம் சொன்னோம், அனுபவித்தோம், பார்த்தோம், கேட்டோம், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அப்படிப்பட்ட பகவான் எல்லாருக்கும் நல்ல ஞான சமிருத்தியை கொடுக்கணும், எல்லாருக்கும் எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும், எல்லாருக்கும் ஞானம் வரணும், எல்லாருக்கும் பக்தி வரணும், எல்லாருக்கும் பகவத் கடாட்சம் வரணும். இது விதித்தமதஸ்ய எஸ்ய ரூபம் பிரகிருதி வராத்மமயம் சனாதனஸ் பிரதிஷத்து பகவான் அசேஷ பும்சாம் ஹரிஹி அபஜன்ம ஜராதிகாம். கடைசியில எல்லாரும் மோட்சத்துக்கு போகணும், எம்பெருமானை சேர்ந்து அடையணும், அதுதான் ஆசைன்னு பராசர அருளி செய்கிறார். அந்த மாதிரியாக ஆழ்வாரும் ஜோட திருவாமையை முடிச்சு விடலாம், ஆனா கூட நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கிருபையினாலே பகவானுடைய அனுகிரகம் நமக்கெல்லாம் பூர்ணமா வரணும். இல்லட்டா ஆழ்வார் அப்படியே தியானத்துல இருந்து அப்படியே அவர் திருநாட்டுக்கு எழுந்துள்ளுவார், ஒண்ணும் தேவையில்லை அவருக்கு, அவருக்கு ஒரு அபேட்சை அப்படிங்கிறது கிடையாது. ஆனா கூட சகல லோகமும் சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறவாள் தான் மகாத்மாக்கள். அந்த மாதிரி எண்ணத்துல ஆழ்வார் இருக்கிற அப்படின்னாலே நமக்காக இன்னும் சில விஷயத்தை சொல்லி முடிக்கலாம், முடிவுரையாக அந்த விஷயத்தெல்லாம் அழகாக சொல்லி முடிக்கலாம், இன்னும் மேற்கொண்டு இன்னும் சில விஷயங்கள்லாம் வரணும், அதையெல்லாம் சொல்லி முடிக்கலாம் என்பதாக ஆழ்வார் ஆரம்பிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். சார்வே தவணரிக்கு தாமோதரன் தாள்கள் கார்மேகவண்ணன் கமல நயனத்தன் நீர்வானம் மண்ணெறி காலாய் நின்ற நேமியான் பேர்வானவர்கள் விதற்றும் பெருமையனே. கார்மேகவண்ணன் கமல நயனத்தன் அர்த்தம் தெரியும், கார்மேகம் போல திருமேனியை உடையவன், அந்த சுவாவத்தை உடையவன் கமல நயனன் அப்படிங்கிறபடினாலே புண்டரீகாட்சன். அதுக்கப்புறம் நீர்வானம் மண் நெறி காலாய் நின்ற நேமியாம், பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். ஏன்னா சர்வ அச்சேதன வஸ்துகளுக்கும் அந்தரியாமியாக இருக்கிறபடினாலே பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடியவன். அப்புறம் பேர் வானவர்கள் பிதற்றும் பெருமையன், பேர்னா பெரியன் அர்த்தம், பெருமை பெற்ற வானவர்கள்லாம் நித்தியசூரிகள், அவர்கள் பிதற்றும் பெருமையை உடையவன், அவர்கள்லாம் நித்தியசூரியெல்லாம் கானம் பண்ணிக்கொண்டு ஒருவருக்கொருவர் அவர்கள் பேசிக்கொண்டு, அதாவது எம்பெருமானுடைய கல்யாண குணங்களே எது வசதி அப்படிங்கிறதெல்லாம் அவர்களே விளையாட்டாக பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய பெருமையை உடையவன் அப்படிப்பட்ட தாமோதரன். அவனுடைய தாமோதரன்கிறது அங்க முக்கியமானது, ஏன்னா சௌலபியத்தை காண்பிக்கக்கூடியது. தாம உதரன் அங்க பத்துரை அடிவரில் ஆரம்பிச்சார் இல்லையா, எத்திரம் உரளினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எளிவேன், அப்படிப்பட்ட தாமோதரன் சர்வ சுலபனானவன், பக்தி உள்ளவர்களுக்கு சுலபனானவன், அவனுடைய தாள்கள் தவணரிக்கு சாருவே, அவன் திருவடிகள்ங்கிறது பக்தி யோகத்துக்கு மிக சுலபமாக பிராப்தியமாகவே ஆகும் அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு அர்த்தம்.
சௌந்தரியத்தினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் திவ்ய விபூதியாலும் பரிபூர்ணனாயிருந்து வைத்து ஆசிரித சுலபத்வார்த்தமாக தத் சஜாதீதையா அவதீர்ணனான எம்பெருமானுடைய திருவடிகள் பக்தி யோகத்தினாலே பிராபிக்கலாம், இதில் ஒரு சம்சயம் இல்லை என்கிறார் அப்படின்னு பிள்ளான் சாய்ச்சிட்டார். என்ன திடீர்னு சௌந்தரியத்தினால தனியா சொல்றேன்னா அப்படி இல்லை, ஒவ்வொரு வரியினுடைய அர்த்தத்தை தான் அழகா சாதிக்கிறார். சௌந்தரியத்தினாலும் அப்படிங்கிறது இரண்டாவது வரி இருக்கு இல்லையா, கார்மேகவண்ணன் கமலநயனத்தன் அப்படின்னு இரண்டாவது வரி இருக்கு இல்லையா, அதுல காலமேகவர்ணனாக இருக்கிறவன், அப்புறம் கமலநயனத்தன் அப்படின்னு புண்டரீகாட்சனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறது, அதனாலே எம்பெருமானுடைய சௌந்தரியம் தெரியும். அப்புறம் அடுத்ததுல நீர் வானம் மண் எரி காலாய் நின்ற நேமியான் அப்படிங்கிறபடினாலே ஐஸ்வர்யத்தினாலும், ஏன்னா இதுக்கெல்லாம் நாயக்கனாக இருக்கான் அப்படிங்கிறபடினாலே எம்பெருமானுடைய ஐஸ்வர்யம் தெரியும். அதுக்கப்புறம் பேர் வானவர்கள் பிதற்றும் பெருமையன் அப்படிங்கிறபடினாலே நித்தியசூரிய நாயகன் தெரியிறபடினாலே திவ்ய விபூதியாலும், ஆக மூணு வரையில மூணு விஷயம், மூணு விதத்திலே எம்பெருமான் பரிபூர்ணனா இருக்கான். ஒன்னு சௌந்தரியத்தினாலே, ரெண்டாவது ஐஸ்வர்யத்தினாலே, மூணாவது நித்திய விபூதி யோகத்தினாலே. இந்த மூணு விதத்தினாலே எம்பெருமான் பரிபூர்ணனா இருக்கான். அப்படிப்பட்ட எம்பெருமான் தான் தாமோதரனா உண்டான், அதான் அவதாரம் பண்ணி கட்டுண்டு இருந்தவன். அதனால இந்த சௌந்தரியத்தினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் திவ்ய விபூதியாலும் பரிபூர்ணனாய் இருந்து வைத்து ஆசித சுலபத்வார்த்தமாக தத் சதாத்தீயத்தையா அவதீர்ணன். அப்ப மனுஷனை போல அவதாரம் பண்ணானே எதுக்கு அப்படின்னு கேட்டானா, அந்த அளவு சுலபன் எல்லாரும் என்ன கேட்டானா, மனுஷர்கள்லாம் தன்னை வந்து சேவிக்கிறோம்னா தானும் மனுஷனா இருந்தா தான் செய்விப்பான்னு நினைச்சுட்டான். ஏன்னா அவாரவா அந்தந்த ஜாதி தானே செய்விப்பான், எங்கேயோ உட்காந்து நீ என்ன வந்து சேவி அப்படின்னு அவளுக்கு தோணாது. அதனால அவளுக்கு சமமா அவளோட கூட அவளை மாதிரியே பிறந்து அவதாரம் எடுத்து அங்க வந்து மாமேக்கம் சரணம் வருதுங்கிறான். ஏன்னா அப்பதான் அவன் நம்புவா, அப்பதான் அவளுக்கும் சுலபமா இருக்கும், இல்லாட்டா எங்கேயோ இருக்கணும் நம்ம எப்படி ஆசிரியிக்கலாம்னு தோணும் அவளுக்கு, ராமன் கிருஷ்ணன் புரியும். அதனாலே அவர்கள் ஆசிரியிக்க வேண்டும் என்பதற்காகவே அவதாரம் செய்து அவர்களை மாறியே அவதாரம் செய்து அப்படி இருந்த எம்பெருமானுடைய திருவடிகள். அது மட்டும் இல்லாமல் அதாவது ஆசிரித சுலபத்வார்த்தமாக தத் சஜாதீயத்தையா, நம்மை போலவே அவதாரம் செய்து மாத்திரம் இல்லாமல் நம்மை போலவே நடந்து கொண்டான். லீலையும் பார்த்தேன்னா ஏன்னா கட்டுண்டு கிடக்கிறானே இல்லையா, அவதாரம் செய்தோடு இருந்தா பரவாயில்ல, கட்டுப்பட்டு உரளினோடு இணைந்து இருந்து இயங்கிய எழுவேன் தாமோதரனா இருக்கான் இல்லையா. அப்போ இதையெல்லாம் பார்த்தால் இப்படிப்பட்ட எம்பெருமான் இருக்காதே, அவனுடைய திருவடிகள் இத்தனை சுலபனா இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிகள் தவநெறிக்கு சார்வே பக்தி யோகத்தினாலே அடைய முடியும் அப்படிங்கிறது அர்த்தம். சார்வே தவனெறிக்கு தாமோதரன் தாள்கள் கார்மேகவண்ணன் கமலநயனத்தன் நீர்வானம் மண் எரி காலாய் நின்ற நேமியான் பேர்வானவர்கள் பிதற்றும் பெருமையனே. நீர்வானம் மண் எரி கால்னு பஞ்சபூதங்களை சொல்ற, நீர் வானம் மண்ணா பூமி, எரினா அக்னி, கால்னா வாயு, அந்த அதுக்குள்ள சரீரமாக இருக்கான். இந்த இந்த திருவாய்மையில பார்த்தோம்னா அது அதுக்குள்ள அந்தரியமே ஆத்மாவா இருக்கான்னு இருக்கும். இங்க ஒண்ணு ஒண்ணுமே அந்த பத்துடை அடிவரி தெளிவனோட சம்பந்தப்பட்டுதான் இருக்கும். இந்த சாக்ஷா சுவாமி இந்த திருவாய்மையில நிறைய இடத்துல சொல்ற, உதாரணமாக தாமோதரன் அப்படின்னு சொல்லச்சே நமக்கு அது ஞாபகம் வருது, பத்துடை அழிவன் வரி ஞாபகம் வரணும் நமக்கு. ஏன்னா எத்திரம் உரளினோடு இணைந்து இருந்து ஏங்கி எழிவே அப்படின்னு சொல்லியா அது ஞாபகம் வரும். அதே மாதிரி கார்மேகவண்ணன் அப்படின்னா புயற்கரு நிறத்தனன் அப்படின்னு அதுல வரும், பத்திர அறிவன் இல்ல மயக்குடை மாயைகள் அப்படின்னு வரைச்ச புயற்கரு நிறத்தனன் பெருநிலம் கலந்த நல் அடி போது அயற்பில் அதனால ட்ரோன் வரும். அப்போ அந்த இடத்துல மேகம் போலே கருநிறத்தை உடையவன் அப்படின்னு இருக்குது. அது மாதிரி ஒண்ணு ஒண்ணுமே ஞாபகம் வரும் அதுல. இப்போ நீர் வானம் மண் நெறி காலாய் நின்ற நேமியான் அப்படின்னு சொல்லும்போது யாவையும் யாவரும் தானாய் அமைவுடை நாரணன் அப்படின்னு அந்த பத்துடைய எழுவன்ல யாவையும் யாவரும் தானாய், யாவையுங்கிறபடினால எல்லா அச்சேதனங்களாகவும், யாவரும் அப்படிங்கிறபடினால எல்லா சேதனங்களாகவும் எல்லாத்துக்குள்ளும் அந்தரியாமையாக நின்றவன் எம்பெருமான்
அப்படிங்கிற விஷயம் அங்க சொல்லியிருக்க. அதை இங்க போய் நாம நினைக்க முடியும். பேர்வானவர்கள் பிதற்றும் பெருமையனே அப்படின்னு இப்படிதா, இப்படிப்பட்ட எம்பெருமான் பக்தி யோகத்தினாலே அடையப்படக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். பெருமையனே வானத்து இமையோர்க்கும் காண்டர்க்கு அருமையனே ஆகத்தனையாதார்க்கின்றும் திருமையுரைகின்ற செங்கன்மால் நாளும் இருமை வினை கடிந்து இங்கு என்னை ஆழ்கின்றானே. தேவர்களுக்கெல்லாம் மேற்பட்டவன், பிரம்மாதி தேவர்களுக்கும் ஈஸ்வரனாக அவர்களையெல்லாம் விட பெரியவனாக இருக்கக்கூடியவள். ஆனால் அதே சமயம் யார் எம்பெருமானை ஆசிரியிக்கவில்லையோ அவர்களுக்கெல்லாம் அருமையனாக, அதாவது சுலபனாக இல்லை துர்லபனாக இருக்கக்கூடியவன், அடைய முடியாதவனாக இருக்கக்கூடியவன். அதே சமயம் என்றும் திருமெய் உரைகின்ற செங்கன்மால், பிராட்டியானவர் எம்பெருமானுடைய திருமார்பிலே இருக்கிறபடினாலே பெரிய பிராட்டியாரோடு எப்பவும் சேர்ந்திருக்கக்கூடிய எம்பெருமான், அப்படிப்பட்ட செங்கன்மால் நாளும் இருமை வினை கடிந்து என்னுடைய புண்ணிய பாபங்கள் எல்லாவற்றையும் ஒழித்துவிட்டு இங்கு என்னை ஆள்கின்றானே, என்னை ஆண்டு கொண்டு இருக்கிறானே அப்படின்னு ஆழ்வார் தன்னை பத்தி சொல்றார். ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, எம்பெருமான் சுலபன் அப்படிங்கிறதான சொல்றார். அதுக்கு உதாரணத்துக்கு வேற எங்கேயும் போக வேண்டாம், என்னையே எடுத்துக்கொள்ளுங்கள். ஆழ்வார் எம்பெருமான் என்னை ஆண்டு கொண்டு இருக்கிறான், எப்படிப்பட்ட எம்பெருமான், அவன் பெருமையன், பிரம்மாதி தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடியவன், யாராலும் பார்க்கப்பட முடியாத இருக்கக்கூடியவன், பிராட்டியை திருமார்பிலே கொண்டவன், அப்படிப்பட்ட எம்பெருமான் இங்க என்னோடு கலந்திருக்கான். என்ன பண்ணான்னா, என்னுடைய பாபங்களை எல்லாம் போக்கி அடித்து என்னை ஆள்கிறான் அப்படின்னா, அப்போ எனக்கே இத்தனை சுலபனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் எல்லாருக்கும் சுலபனா இருப்பான் அப்படிங்கிறத கேட்கணுமா? தன்னையே உதாகரணமாக்கி இந்த விஷயத்தை சொல்றார் சாக்ஷாத் சுவாமி. சொல்ற பக்தி யோக ரூப குருதர உபாயம் இல்லாத எனக்கும் கூட அவன் சுலபனா, நான் பக்தி யோகம் பண்ணல, பக்தி யோகத்தை உபாயத்தை நான் பண்ணல, அப்படி இல்லாத எனக்கு கூட எம்பெருமான் சுலபனா இருக்கான். அப்ப பக்தி யோகம் பண்ண அவன் சுலபன்கிறத சொல்லணுமா? பக்தி யோக ரூப குருதர உபாயம் இல்லாத எனக்கும் கூட அவன் சுலபனா இருக்க பக்தி யோகம் உடையாருக்கு சுலபனாம் என்னுமிடம் சொல்ல வேணுமோ என்று கைமுத்திய நியாயத்தாலே அர்த்தை சமர்ப்பிக்க. இதுக்கு கைமுத்திய நியாயம் பெயர், கைமுத்தினா இதுவே அப்படின்னா அது சொல்லணுமா அப்படின்னு அர்த்தம். எனக்கே எம்பெருமான் சுலபனா இருக்கன்னா அப்ப பக்தி யோகம் பண்றவாளுக்கு சுலபன் அப்படிங்கறத சொல்லணும், சொல்லாமே அந்த அர்த்தம் கிடைக்குமே அப்படின்னு இதுக்கு பேர் சமூகத்துல கைமுத்திய நியாயம்னு சொல்லுவோம். அதாவது கிமுத இதுவே இருக்கும்போது அதுக்கு என்ன அப்படின்னு சொல்றதுக்காக வருது கைமுத்திய நியாயம் அப்படின்னு பெயர். இப்போ அதனாலே ஆழ்வார் தனக்கு எம்பெருமான் சுலபனாக இருக்கிறான், தன்னுடைய பாபத்தை எல்லாம் போக்கி அடித்தான், தன்னை ஆளுகின்றான் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார். முதல் வரி பெருமையனே வானத்து இமையோர்க்கும், வானத்திலே ஆகாசத்திலே இருக்கக்கூடிய இமையோர்கள் தேவர்களுக்கெல்லாம் அவர்களை விட பெருமையன், பெருமை அதிகமிக்கவன், ஏன்னா அவர்களையெல்லாம் நியமனம் செய்பவன், அவர்களை சிருஷ்டித்தவன் எம்பெருமான்னு எம்பெருமானுடைய பெருமையை சொல்றார். பெருமையனே அப்படின்னு அதில் ஒரு உறப்பு, இதில் ஒரு சந்தேகம் இல்லையே, தேவர்களுக்கெல்லாம் கூட முதல்வன் அவன்தானே, அது பிரம்மாதிகளுக்கும் ஈஸ்வரனாய் அப்படின்னு பிள்ளான்னு சொல்றாருங்க. அதான் வானத்து இமையோ இருக்குன்னு போடுறார், வானத்துல இருக்கிறவா, அதாவது அவருக்கு தேவர்களுக்கு என்ன எண்ணம் கேட்டா, பூலோகத்துல இருக்கவளாம் கீழே இருக்கிறவா, ஆகாசத்துல வானத்துல அவள மேல் லோகத்துல இருக்கிறவா, அப்ப நாம தாழ்ந்தவர்கள் அவ பெரியவர்கள்ங்கிற எண்ணம் அவளுக்கு இருக்கு. ஒரு விதத்துல இது சரிதான், ஏன்னா நம்மை விட தேவர்கள் மேம்பட்டவர்கள் தான், ஆனா அவர்களுக்கு மேல ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவன் எப்படிப்பட்டவன், அவர்களையும் நிர்வாகம் பண்ணி, அவர்களையும் சிருஷ்டி பண்ணி, அவர்களையும் ரக்ஷை பண்ணி, அவர்களையும் சம்ஹாரம் பண்ணி, அவர்களுக்கும் எல்லா க்ஷேமத்தையும் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடியவன் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும், அவன் தான் பெருமையன். பெருமையனே வானத்து இமையவர்க்கும், மனுஷாதிகள் எல்லாரும் கீழ்லோகத்திலே இருக்க தாங்களுடைய பிரகர்ஷம் ஸ்பஷ்டமாம்படி ஊர்த்வ லோகவாசிகளான பிரம்மாதிகளுக்கும் கூட பெருமையன், பெரியவன், நேந்திரத்வாதி சர்வ பிரகாரைகி அத்யுஷ்டன், அவர்களே ஆள்பவன் அர்த்தம், அவர்களை உட்காந்து வச்சு அவர்களையும் ஆள்பவன்.
நீ வருத்தத்திலே சம்சயம் இல்லை, அதான் பெருமை யானேன்னு சொன்னபடினால இந்த விஷயத்துல சம்சயம் இல்லை அப்படின்னு அர்த்தம். பெருமையனே வானத்து இமையோர்க்கும், அடுத்த விஷயம் காண்டர்க்கு அருமையனே ஆகத்தனையாதார்க்கின்றும், யார் எம்பெருமானை ஆகத்து அணையாதார், மனசிலே யார் அணைக்காதவர்களோ, மனசிலே யார் எம்பெருமானை சேர்த்து கொள்ளாதவர்களோ, பிரேம் அணைக்காதவர்கள்னா மனசுல எம்பெருமானை வைக்கிறதுனா பிரேமத்தோடு வைக்கணும், அதனாலதான் அணைக்கிறாங்க பதத்தை போடுற. பிரேம யுக்தராய் கொண்டு நெஞ்சிலே அனுசந்தியாங்க, ரொம்ப ஆசையோடு கூட எம்பெருமானை மனசிலே யார் சேர்த்து கொள்ளவில்லையோ அவர்களுக்கு காண்டர்க்கு அருமையன், அவர்களை பார்க்க முடியாதபடி இருக்கும். இதா பத்துடைய அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த அர்த்தம்தான் இது. அதை பிள்ளான் சொல்றார், அனாசிதற்கு துர்தர்சனாய் அப்படின்னு, யார் எம்பெருமானை ஆசிரியக்கவில்லையோ அவர்களாலே பார்க்கப்பட முடியாதவன். அடுத்த விஷயம், திருமை உரைகின்ற செங்கன்மால் திருவானவள் மெய் உரைகின்ற திருமேனியிலே என்றும் என்றுங்கிறது, என்றும் பிராட்டியாமல் எப்பவும் விடாமல் எம்பெருமானுடைய திருவுருவேணியிலே சேர்ந்து இருக்கிறாள், நிரந்தர வாசம் பண்ணுகிறாள், அப்படி அவளுக்கும் கூட போக்கியமானவன் அப்படின்னு அர்த்தம். மலர்மகள் விரும்பும் நமரும் பிறலடிகள்னு பத்திரடிகள்ல வரும், அங்கே மலர்மகள் விரும்பும் நமரும் பிறலடிகள்னு எம்பெருமானுடைய பெருமையை சொல்றார். அந்த மாதிரியா இங்கே அவனுடைய பெருமையை சொல்றச்ச, திருமையுரைகின்ற செங்கன்மால், அப்படிப்பட்ட எம்பெருமான் நாளும் இருமை வினை கடிந்து என்னுடைய பாபங்களை எல்லாம் போக்கினான். செங்கன்மால் சிவந்த தாமரை கண்ணன் அப்படின்னு அர்த்தம், பிராட்டியோட கூட இருக்கான் இல்லையா, அதனால அந்த பெருமையோடு இருக்கக்கூடிய கண்ணை உடைய எம்பெருமான் இருமை வினை கடிந்து என்னுடைய இரண்டு வினைகள் புண்ணியம் பாபம் அப்படின்னு ரெண்டு கொள்ளும், இரண்டையுமே கடிந்துனா ஒழித்துன்னு அர்த்தம், இது மொத்தத்தையும் ஒழித்து இங்கு நாளும் என்னை ஆள்கின்றானே, நாளுங்கிறது இங்கே சேர்த்துக்கோங்க, இங்கு என்னை ஆளுகின்றானே, இங்கே நான் இருக்கிற இடத்துக்கு வந்து, அதாவது நான் அங்க போல, நான் ஒண்ணு நித்திய சூரியல சேவிகுண்டத்துல வசிக்கிறதுக்கு, நான் ஒண்ணு தேவர்கள் இல்ல தேவலோகத்துல வசிக்கிறதுக்கு, ஆனா சேவிகுண்டத்துல இருக்கிறவர்களுக்கும் தேவலோகத்துல இருக்கிறவர்களும் எல்லாருக்கும் மேம்பட்டு இருக்கக்கூடியவன், நான் இருக்கிற இடத்துக்கு வந்து என்னை ஆண்டு கொண்டிருக்கிறான், நாளும் தினமும் என்னை ஆண்டு கொண்டிருக்கிறான், ஏன்னா தினமும் நான் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறேன், அவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். சுத்த சத்துவமயமான தேசத்திலே போனால் அல்லது கிடையாதவையான நிரந்தர கைங்கரியங்களை இந்த பிராகிருத லோகத்திலே தான் என்னை செய்வித்தருளுகிறான். இப்படி ஆன பின்பு பக்தியோகம் உடையார்க்கு அவன் சுப்ராபன் என்னும் இடம் சொல்ல வேணுமோ, சீவி கூட்டத்தை கைங்கரியம் பண்றா அப்படின்னா, சரி இங்க நான் உட்காந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன்னா அப்ப எனக்கு எவ்வளவு சுலபனா எம்பெருமான் இருக்கான், அப்ப நாளும் என்னை ஆள்கின்றவனாக எம்பெருமான் இங்கே இந்த இடத்துல என்னை ஆள்பவனாக எம்பெருமான் இருக்கிறானேன்னு சொல்லி தன்கிட்ட எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சௌலபியத்தை சொல்லி அதன் மூலமாக நமக்கு எம்பெருமான் சுலபன்கிறத புரிய வைக்கிறார். பிள்ளாம் சீசுக்தி, பிரம்மாதிகளுக்கும் ஈஸ்வரனாய் அனாசிதற்கு துர்லபன் துர்தர்சனாய் பெரிய விராட்டியாரோடு நித்திய சம்சிஷ்டனாய் இருந்த எம்பெருமான் நாளும் இருமை வினை கடிந்து இங்கு என்னை ஆள்கின்றான் என்று கொண்டு தம்முடைய லாபத்தை கொண்டு பேசுகிறார், தன்னுடைய லாபத்தை வைத்துக் கொண்டு இந்த விஷயத்தை சொல்லுகிறார் நமக்கு. எனக்கு என்னையே உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள், எனக்கே எத்தனை சுலபனாக வந்து என் மனசிலே வந்து புகுந்து என்னுடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறான்னா, அப்ப பக்தியோகம் பண்ணா அவன் ரொம்ப சுலபமாக முடியுங்கிறதுல என்ன சந்தேகம். ஆழ்கின்றான் ஆழியான் ஆறார் குறவுடையம் மீள்கின்றதில்லை பிறவித்துயர் கடிந்தோம் வாழ்கண்டை ஒன்கண் மடப்பின்னை தன் கேழ்வன் தாள் கண்டுகொண்டு என் தலைமேல் புனைந்தேனே. ஆழ்கின்றான் ஆழியான்னு சொன்னார் இல்லையா முன்னாடி, என்னை ஆழ்கின்றானே அப்படின்னு, நாளும் இருமை வினை கடிந்து என்னை ஆழ்கின்றானேன்னு சொன்னார் இல்லையா, அதையே கொஞ்சம் விஸ்தாரமா சொல்ற, என்னை எம்பெருமான் ஆண்டு கொண்டிருக்கிறான், எப்படி எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத இந்த பாசுரத்தில் சொல்றேன். இப்படி நான் எப்படி சொல்ல, ஆழ்கின்றான் ஆழியான் திருச்சக்கரத்தோடே வந்து என்னுடைய கைங்கரியங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நான் அவனை சேவிக்கும்படி பண்ணி என்னுடைய பாபத்தை எல்லாம் ஒழித்து என்னை ஆண்டு கொண்டிருக்கிறான். ஆறால் குறவுடையம் ஆன பின்பு எனக்கு என்ன குறை, குறைவுனா இங்க அபேட்சைன்னு அர்த்தம், எனக்கு இன்னும் என்ன தேவை, நான் யார்கிட்ட போய் என்ன கேட்கணும், எனக்கு தேவைன்னு ஒன்றும் கிடையாது,
மீள்கின்றதில்லை. இனிமே எனக்கு மீட்சிங்கிறது கிடையாது. இப்ப எம்பெருமான் வந்துட்டானோ இனிமே அடுத்த பிறவியில என்ன ஆகுமோ, போற வழிக்கு புண்ணியம் தேடிக்கணுமோ, சொர்க்கமோ நரகமோ, அடுத்த பிறவி இதெல்லாம் எந்த பேச்சுமே கிடையாது. ஏன்னா இனிமேல் மீள்கின்றதில்லை. இங்கிருந்து இப்ப எம்பெருமான் எப்ப இவ்வளவு அனுகிரகம் பண்ணிட்டாருன்னு நேர சீவை கொண்டுதான், திருப்பி சம்சாருங்கிறதே கிடையாது. பிள்ளான் சொல்றார், ஆழ்கின்றான் ஆழியான் ஆறால் குறைவுடையும் இனி இச்சம்சாரத்தில் மீளக்கடவது என்று எங்கனே என்னில். இந்த சம்சார துக்கத்தை கடிந்தோம், பிறவித்துயர் கடிந்தோம். ஏன்னா இந்த பிறவித்துயர் மொத்தமும் போயிடுது. சம்சாரத்திலே பிறந்து பிறந்து என்ன துக்கப்பட்டோமோ, கர்ப்ப ஜென்ம ஜரா மிருதி கிளேச கர்ம எல்லாம் சொல்றோம் இல்லையோ, கர்ப்பங்கிறதே கஷ்டம், ஜென்மங்கிறது கஷ்டம், ஜரா வயசான கஷ்டம், மரணம்ங்கிறது இன்னும் கஷ்டம், நடுவுல இருக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எத்தனையோ, இப்படி சம்சாரத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஒழித்திட்டோம். மீள்கின்றதில்லை, இனி சம்சாரமே இல்லை. ஏன்னு கேட்டான்னா, பிறவித்துயர் கடிந்தும், இந்த மொத்தமும் பிறவித்துயர் அப்படிங்கிறது மொத்தமாக போயிடுது. அப்புறம் வாழ்கண்டை ஒன் கண் மடப்பின்னை தன் கேழ்வன் தாள் கண்டு கொண்டேன். மடப்பின்னை அப்படின்னு பின்னை பின்னை பிராட்டி இருக்கா இல்லையா, இந்த பின்னை பிராட்டி, அவருடைய கேழ்வனுடைய தாள் கண்டு கொண்டேன், அவனுடைய திருவடிகளை நான் கண்டு கொண்டேன். எப்படிப்பட்ட இந்த பின்னை பிராட்டின்னு சொல்ற, வாழ்கண்டை ஒன் கண் அப்படின்னு ஆச்சரியமான கண் அழகுண்டாம். அவருக்கு வாழ் போலே கண்ணும் கண்ணழுக்கு ரெண்டு உதாரணம் சொல்றேன். ஒன்னும் வாழ், வாழ் போலே கூர்மையான, வாழ் போலே நீண்டதான அர்த்தம். அதாவது நீண்டதா கண்ணுங்கிறது நீளமா இருக்குங்கிறதுக்கு வாழ உதாரணம் சொல்லுவா. அதே சமயம் கண்ணாலே ஒரு பார்வை பார்த்தால் வாழாலே குத்துற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அளவு செய்தி அதுல இருக்குமா, அந்த அளவு கூர்மை அதுல இருக்குமா. பார்த்தாலே அந்த நப்பினை பிராட்டின ஒரு கடாட்சம் பட்டாலே கிருஷ்ணனுடைய திருமையை சீர்க்குமா, அந்த மாதிரியாக வாழ் போன்ற கூர்மையான கண்ணுடையவள். அப்புறம் கெண்டை, கெண்டைன்னா மீன் போலேன்னு, இங்கேயும் ரெண்டு அர்த்தம். அதாவது வாழ் போலேன்னு சொல்லச்ச அதனுடைய ஆகாரத்திலே உருவ அமைப்பிலே வாழ் போல இருக்கு. அப்புறம் அதனுடைய பலன் இருக்கோ அதுலேயும் வாழ் போல இருக்கு. வாழ்க்கை கண்ணாலே குரு குரு என்று பார்த்து கண்ணாலே குத்தியால் கிருஷ்ணனுக்கும் ஒரு குரு குறுப்பு வந்துவிடும், ஒரு துரு துருப்பு வந்துவிடும். அப்படிப்பட்ட கண்ணடக்கூடியவள். அது மாதிரி கெண்டை அப்படின்னு சொல்லச்ச, கெண்டைனா மீன் அர்த்தம். மீன் எப்படி அழகாக, மீன் மீனாட்சின்னு சொல்றா இல்லையா, மீன் போல கண்ணுடையவள் அப்படின்னா மீன் எப்படி ரெண்டு பக்கமும் கூர்மையா இருக்கும், நடுவுல பெருசா இருக்கும், அந்த மாதிரியாக ஆச்சரியமான கண்ணை உடையவள் அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டா, மீன் வந்து ஒரு இடத்துல நிக்காது, அது சஞ்சரிச்சுட்டே இருக்கும். அதுதான் மீனுக்கு அழகு இல்லையா, அந்த மாதிரியாக போயிட்டே இருக்கும் இல்லையா ஜலத்துக்குள்ள. அந்த மாதிரி இவள் கண்ணாடு ஒரு இடத்துல நிக்காமல் இப்படி அப்படியே சுற்றி 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 கொண்டே இருக்கும் அப்படின்னு அது ஒரு அழகு. அப்படியே நேர பாக்குறத காட்டிலும் பல இடத்தை பார்த்து கொண்டு இருக்கிறாள் அப்படிங்கிற அப்படின்னாலே. ஆக இந்த ரெண்டு வாழ்க்கெண்டை உன் கண் அப்படிப்பட்ட மடப்பின்னை அப்படின்னு, கூர்மையாலும் தைரியத்தாலும் கட்கங்கள் போலவும் முக்த விசித்திர சன்னிவேசத்தாலும் சட்டுல விலாசங்களாலும் மத்சியங்கள் போலவும் மனோகாரிகளான திருக்கண்களை உடையவன் அப்படின்னு. அப்படி உன் கண் அப்படிப்பட்ட சூக்ஷமான கண்களை உடையவள், அப்படிப்பட்ட மடப்பின்னை மடப்பம் என்கிற குணத்தை உடைய பின்னை அப்படின்னு இருக்க, பெண்களுக்கான குணம் அது. அந்த பெண்ணை தன் கேழ்வன் அவருடைய வல்லபன் எம்பெருமான் அவனுடைய தாள் கண்டு கொண்டேன். அந்த எம்பெருமானுடைய திருவடியை நான் முதல்ல புரிஞ்சில்லேன், கண்டு கொண்டேன் நான். ஏன்னா நான் பெற்ற பாக்கியம் என்ன அப்படின்னு கேட்டானா, ரெண்டு பாக்கியம். முதல் பாக்கியம் என்னன்னு கேட்டா எம்பெருமானுடைய தாள் கண்டு கொண்டேன். இரண்டாவது என்னன்னு கேட்டா, தலைமேல் புனைந்தேனே, அந்த எம்பெருமானுடைய திருவடியை என் தலையிலே நான் அணிந்து கொண்டேன் அப்படின்னு. அப்போ ரெண்டு விஷயமும் அழகான விஷயம் இல்லையா. அதிஸ்லாகியங்களான புஷ்பங்கள் சொல்ற கண்டு கொண்டு கண்டு ஒண்ணு ரெண்டுக்கும் அழகா சொல்ற சாட்சா சுவாமி சொல்ற. அதாவது பிள்ளான்னு சொல்லச்ச, வாழ்கண்டை ஒன் கண் மடப்பெண்டே தன் கேள்வியுடைய திருவடிகளை கண்டு கொண்டு என் தலைமையில் புரைந்தேனே அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லமாக கண்டு கொண்டு ஜன்ம பிக்ஷுவானவன் மகாநிதியை பெற்றா போலே பிரத்யமாக காணப்பெற்று என் தலைமேல் புரைந்தேனே. ஜென்ம பிக்ஷு பிச்சைக்கார, பிறக்கச்சே பிச்சைக்காரன், பிச்சைக்காரன் குடும்பத்துல பிறந்தவன், பிறந்ததுலேருந்து பிச்சை எடுக்கவே தவிர வேற தெரியாதவன். அவனுக்கு ஒரு மகாநிதி ஒண்ணு கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க, கோடி கணக்குல ஒரு நிதி கவிச்சு பணக்காரனா,
அதை பார்த்து அவனுக்கு சொந்தமா அந்த நிதியும் கிடைச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இத்தனை ஜென்மம் எடுத்து 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 இத்தனை சம்சாரத்துல கஷ்டப்பட்டு பட்டு இருக்கிற எனக்கு எம்பெருமான் திருவடிகளை நான் பார்த்து புரிந்து கொண்டேனே முதல்ல, இது அவனுக்கு மகாநிதி கிடைச்சா மாதிரி. அதுக்கப்புறம் கிடைச்சப்பறம் என்ன பண்ணுவான்னு கேட்டானா, கிடைச்சப்பறம் பிச்சைக்காரனா இருப்பானா? அதுக்கப்புறம் அதை எப்படி அனுபவிக்கிறானோ அந்த மாதிரி நான் முதல்ல புரிஞ்சுனேன், புரிஞ்சுன்னு அதை அனுபவிக்கிறேன். என்ன அனுபவித்தேன்னு கேட்டானா, என் தலைமேல் புனைந்தேனே அதிஸ்லாக்கியங்களான புஷ்பங்களை சூடுமா போலே, தலையிலே தரிக்கப்பெற்றேன் நீ செம்மா பாதவற்பு தலை சேர்த்து பாத பங்கையமே தலைக்கனியாய் என்று நெடுங்காலமாக ஆசைப்பட்ட புருஷார்த்தத்தை அடைய பெற்று பரிபூர்ண மனோரசனானேன். இப்படி அவன் திருவடிகளை பிரத்யட்சமாக கண்டு சிரசிலே தரிக்கப்பெற்ற எனக்கு இந்த சம்சாரத்திலே புனராவிருத்தி இல்லை என்னுமிடம் சுவியக்தமன்றோ. ரெண்டு கடைச்சிருக்கு அவனை பிரத்ய எம்பெருமான் திருவடியை புரிந்து கொண்டேன், அதை தலையிலே அணிந்து கொண்டேன் அப்படின்னு கொள்ளும். அப்ப எனக்கு என்ன, அப்ப பாருங்கோ எனக்கு எம்பெருமான் எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணி இருக்கிறான். அப்ப என்னை ஆள்கின்றான்னா எப்படி ஆள்கின்றான்ங்கிறது, ஆள்கின்றான் ஆழியான் ஆறால் குறவுடையம் மீள்கின்றதில்லை பிறவித்துயர் கடிந்தோம் வாழ்கண்ட யொண்கண் மடப்பெண்ணை தன் கேள்வன் தாழ் கண்டு கொண்டு என் தலைமேல் புனைந்தேனே. தலைமேல் புனைந்தேனுங்கிற ஆகிறது சாட்சாத்மா அழகா சொல்லியிருக்க. எத்தனை எத்தனை திருவாரூர்ல எப்படி எல்லாம் எம்பெருமானுடைய திருவடியை நான் சேர்த்துக்கொள்ள வேணும் சேர்த்துக்கொள்ள வேணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், அதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கேன். பரம புருஷார்த்தத்தை நான் அடைந்து கொண்டிருக்கிறேன். இப்போ மோட்சம் போனா அவளுக்கு என்ன கிடைக்கும் அதெல்லாம் எனக்கு இங்க கிடைச்சிருக்கு. நான் கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு என்ன வேணும்? இன்னும் இன்னும் வேண்டது ஒண்ணுதான், அது கட்டாயம் கிடைக்க போறது. மீள்கின்றதில்லை பிறவித்து ஏற்கடிந்தோம் வாழ்கண்டை உண்கண் மடப்பெண்ணை தன் கேள்வன் தாழ் கண்டு கொண்டு என் தலைமேல் புனைந்தேனே. தலைமேல் புனைந்தேன் சரணங்கள் ஆளின் இலைமேல் துயின்றான் இமையோர் வணங்க மலைமேல் தான் நின்று என் மனத்துள் இருந்தானே நிலை பேர்க்கலாகாமை நிச்சித்திருந்தேனே. அது மட்டும் இல்ல, முக்கியமான ஒரு விஷயம் அழகா ஒரே வரியில சொல்றார் பிள்ளா. அந்த ஒரு வரி பாருங்க, ஒரே வரியில முடிக்கிற என் தலைமேல் புனைந்தேனேன்னு சொன்னார் இல்லையா, அதுக்கப்புறம் ஒரே வரியில் பிள்ளாம் சொல்றார், இனி இவனை என் தலையை நின்றும் ஒருவராலும் பேர்க்க ஒண்ணாது என்கிறார். தலைமேல் புனைந்தேனா இனிமேல் என் தலை விட்டு அவனை யாரும் பிரிக்க முடியாது, அந்த அளவு அவனோடு சேர்ந்திருக்கேன் அப்படின்னா. அப்போ ஆழ்கின்றான் ஆழியான் ஆறால் குறையுடைய என்ன அபேட்சை எனக்கு, மொத்தமாக சேர்த்து ஒரே தாற்பயம். ஆழ்வார் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டானா, என் மனத்துள் இருந்தானே நிலை பேர்க்கலாகாமை நிச்சயித்திருந்தேனே, என் மனசுல இருந்த அவனை யாராலுமே பேர்க்க முடியாது, அவனுடைய நிலையை பேர்க்க முடியாதுன்னா பிரிச்சுக்க முடியாது, அது நிச்சயித்திருந்தேனே, அதுல ஒன்றும் சம்சயமே இல்லை எனக்கு. என் தலையில் நின்றும் அவனை யாராலும் பேர்த்து எடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்திலே நான் நிச்சயமாக இருந்தேன். அதனால என்ன கேட்டா, அத்தாலே கிருத்தகத்தியனாய் இருந்தேன்னு முடிக்கிறார் சாக்ஷா சுவாமி. கிருத்தகத்தியன் பா, எனக்கு என்ன குறை, எனக்கு என்ன தேவை, யார்கிட்ட என்ன கேட்கணும், இப்படி என்னை ஆள்கின்றான். இதானா ஒரு ஆள்கின்றான் அப்படின்னா எப்படிப்பட்ட ஆட்சி பாருங்க. எம்பெருமான் அனுகிரகம் செய்திருக்கான்னா சாதாரண அனுகிரகம் வந்திருக்கான். ஒரு அப்பிரத்யமான ஒரு தெய்வமானது நமக்கு கண்ணு முன்னே பிரத்யட்சமாக வந்து நின்று இத்தனை கைங்கரிய சமிருத்தியும் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கும் போது வேற என்ன வேணும் சொல்றார். தலைமேல் புனைந்தேன் சரணங்கள், என் தலைமையிலே எம்பெருமானுடைய சரணங்களை திருவடிகளை தலைமேலே புனைந்தேன். சரி, தலைமேலே புனைந்தேன் சொன்ன தலைமேல வைத்தேன் மாத்திரம் அர்த்தம் இல்ல, தலைக்கு மேல வச்சிருக்கான்னா பரமபோக்கியம் வச்சிருக்கேன்னு அர்த்தம். எப்பவுமே தலைக்கு மேல வைத்திருக்கான்னு சொல்றாள், தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறான் அப்படின்னு சொல்றாள். ரொம்ப உத்தமமான வஸ்து தான் தலையில வைப்பான், தலையில இதே வைப்பா புஷ்பத்தை வைப்பான் இல்லையா. தலைமேல் அப்படின்னா பரமபோக்கியனாக இருக்கு, நிரத்திசய போக்கியமாக தரிக்கப்பெற்றேன்னு அர்த்தம் சாதிக்கிறார் சாட்சாசம். தலைமேல் புனைந்தான்னா நிரத்திசய போக்கியமாக அதை நான் வைத்திருக்கிறேன். இந்த திருவடிகள்னா ஆளின் இலைமேல் துயின்றான் இமையோர் வணங்க மலைமேல் தான் நின்றான் என் மனத்துள் இருந்தானே. மூணு இடத்துல இருக்கான். ஒன்னு என்ன கேட்டா, ஆளின் இலைமேல் துயின்றான் அப்படின்னு, அதாவது ஆள இலையிலே வடபத்திரத்திலே சயனித்துக் கொண்டிருந்தான் எம்பெருமான், அது எல்லாருக்கும் தெரியும். அடுத்து ரெண்டாவது,
மலை மேல் தான் நின்றான் அப்படின்னு. திருமலை மேலே திருவேங்கட மலையிலே இருக்கான். இதுக்கு இமையோர்கள் வணங்க நித்தியசூரிகள் தேவர்கள் எல்லாரும் வந்து சேவிக்கும்படியாக ஒரு திருமலையின் மேலே எம்பெருமான் தான் நின்றான். இது ரெண்டாவது. மூணாவது, நின்று என் மனத்துள் இருந்தானே, என் மனசுக்குள்ள வந்து இருந்தான். மூணு இடம் சொல்றேன். ஆளின் இலை மேல் துயின்றான், இமையோர் வணங்க மலை மேல் தான் நின்று என் மனத்துள் இருந்தானே. இந்த மூணுத்துக்கும் ஆச்சரியமா அர்த்தம் சொல்றார். ஆளின் நிலை மேல் துயின்றான்னா, ஆளின் நிலையில கண்ணன் சயன திருக்கோலத்தில் இருக்கானோ, இத பார்த்தா அப்படியே மனசு துடி துடிக்கிறது. என்ன ஆயிடும், ஒரு ஆள நிலையில பிரளய ஜலத்துல ஆள நிலையில ஒரு குழந்தை படுத்துட்டு இருக்கோங்களேன், அந்த குழந்தை சர்வேஸ்வரர் ஒரு குழந்தை ஆள நிலையில குழந்தை படுத்துட்டு இருக்கேன்னா, அங்க படுத்துருந்து என்ன பண்றேன்னு கேட்டா தபஸ் பண்ணி கோரம் ஆதவம் செய்யன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜீவர்களை எல்லாம் ரட்சிப்பதற்காக அங்க உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்க. இமையோர் வணங்க அப்படிங்கறத முன்னாடியே சேர்த்துக்கலாம். நித்தியசூரியெல்லாம் சேவிச்சுட்டு இருக்கான். நித்து அதாவது நித்தியசூரியர்களுக்கு என்ன காரியம் கேட்டா, எம்பெருமான் இப்படி எல்லாம் லீலை பண்றாங்கிறத பாக்குறதுதான். அங்க பார்த்தா ஒரு ஆளு நிலையில படுத்துட்டு கண்ணனானவன் இங்க இருக்கிற ஜீவர்களை எல்லாம் ரட்சிச்சுட்டு இருக்கான். ஏன்னா அவர்களை எல்லாம் தம் வயத்துக்குள்ள வைத்து திருப்பி அவளை சிருஷ்டிக்க போறான். அதுக்காக அதை பார்த்து நித்தியசூரியெல்லாம் ஆச்சரியப்பட்டு இருக்கான். இப்படி எல்லாம் எம்பெருமான் ரட்சிக்கிறான், ஏதோ சீதை குண்டத்துல ரட்சிக்கிற மாதிரி இல்ல. அங்க போய் எத்தனை அழகாக ஒரு ரூபத்தை எடுத்து ஆளு நிலையை துயின்று அவர்களை எல்லாம் ரட்சிக்கிறானே அப்படின்னு அவர்கள்லாம் ஆச்சரியப்படுறாளாம். அப்படின்னு மகா தபஸ் பண்ணுகிறவன் போல மத்திய ஒரு வடபத்திரத்திலே நெடுங்காலம் கிடந்தவன் மகா தபஸ் பண்றான். ஆசையாமல் அப்படியே இருப்பான் இல்லையா, ஒத்த கால நிக்கிறான் பகீரதங்கிற மாதிரி ஒரு மகா தபஸ் பண்ற மாதிரி ஜீவர்களுக்காக ஆலய நிலை நுனியில அப்படியே ரொம்ப நாள் நிக்கிறான். சரி, அதாவது இருந்தா பரவாயில்ல. மலை மேல் தான் நின்றான், மேல மலையில வந்து நின்று இருக்கான். இது ஒரு மகா தபஸ், பகீரதன் நின்ற அப்ப தானே வந்து மலை மேல் தான் நின்று தான் தானாக வந்து நின்றுன்னு அர்த்தம். நம்மளா யாரும் பிரார்த்திக்காமல் இருக்கச்சு, அந்த மகாரணவ பிரளயத்திலே பண்ணின தபஸ் முடிந்தவாறே நம்மை பெருகைக்காக பர்வத சிகரத்தில் நிக்கிறதான மகா தபஸை பண்ணி, மகா தபஸ் பண்ணா மலைக்கு போவா எல்லாரும், அந்த காலத்துல மலையில உட்காந்து தபஸ் பண்ணா விசேஷம், யாரும் வரமாட்டான். அஞ்சனா தேவி மலையில தபஸ் பண்ணா, சுவாமி தேசிகன் மலையில திவேந்து விட்டு தபஸ் பண்ணாரெல்லாம் ஒரு மூல்யம். அந்த மாதிரி ஜலத்துல தபஸ் பண்ணது போய் முடிஞ்சு போய் அதுக்கப்புறம் சிருஷ்டி பண்ணி அதுக்கப்புறம் மலைக்கு வந்து அங்க வந்து தபஸ் பண்றான். தபஸ்னா யாருக்கானா, நமக்காக. அதே தான் கோர மாதவன் செய்தன் கொள்ளறியேன்னு அந்த ஆலவன் இதுல பாட்டுல ஆலவா இதுல சொல்ற திருப்பானாழ்வார், என்னை பெறுவதற்காக அவன் பெரிய தபஸ் பண்றாங்கிற. எம்பெருமானை பெறுவதற்கு நாமும் தபஸ் பண்ணது இருக்கட்டும். ஏன்னா எத்தனை அங்கே திருப்பார்கடல் வந்து அங்கிருந்து ராமாவதாரங்கள்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அங்கிருந்து அர்ச்சாவதாரம் எடுத்து தபஸ் பண்ணி காத்துட்டு இருக்கான் இன்னும். அப்போ இப்படி ரெண்டு இடத்துல வந்து தபஸ் பண்ணி, ஒன்னு சமுத்திரத்துல இன்னொன்னு பர்வதத்துல, ரெண்டு இடத்துலையும் தபஸ் பண்ணி கடைசியில் அந்த தபஸ் பலிச்சுதா அப்படின்னு கேட்டா, என் மனத்துள் இருந்தானே பலிச்சுட்டு என் மனசுக்குள்ள வந்துட்டான். என் மனசுக்குள்ள வரத்துக்கு தானே இத்தனை தபஸ் பண்ணான். இத்தனை காலம் காலமாக திருவேங்கட மலையில எம்பெருமான் இருக்கிறது எதுக்காக, என் மனசுல இருக்கிறதுக்கு தானே. அப்போ மகா தபஸ் பண்ணி அதனுடைய பலனை பெற்றான் எம்பெருமான். என் மனத்துள் இருந்தானே இப்படி தான் பண்ணின கிருஷிகளுக்கெல்லாம் பலமாக என்னுடைய மனசிலே ஸ்தாவர பிரதிஷ்டையாக இருந்தவனையே, மரம் எப்படி திருடமா இருக்குமோ அந்த மாதிரி மனசுல இருந்துட்டான். இனிமேல் நிலை பெயர்க்கலாக அமை நிச்சி தீர்ந்தேனே, இப்படி அவன் வந்தப்புறம் யாராவது என் மனசை விட்டு அவனை பிரிக்க முடியுமா, பிரிக்கவே முடியாது. அந்த நிச்சயத்திலே அவன் நான் இருக்கிறேன், அந்த சந்தோஷத்திலே நான் இருக்கிறேன். ஆகையால் ஆழ்கின்றான் ஆழியான் ஆறால் குறவுடையும் அப்படி இருக்கிறபடியினாலே எனக்கே எம்பெருமான் இப்படி சுலபனாக இருக்கிறபடியினாலே பக்தியோகம் செய்பவர்களுக்கு சுலபன் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீமத் தாமோதரத்வாது அமரபரிஷதாமப்யகம்யத்வபூம்னா சக்கராதீசாயுதத்வாது வடதலசயனாது நாகராஜேசயத்வாது பக்ஷஸ்பரிசோன்முகத்வாது பரமபுருஷதா மாதவத்வாதி யோகாது துஷ்பிராபோயம் பஜத்பி சுகமைதி திடம் மாதவம் சோபியதத்த பஜத்பி சுகமாக. பக்தியோகம் பண்றவர்களாலே எம்பெருமான் சுகமாக அடைப்படக்கூடியவன்கிற விஷயத்தை சொல்ற முதல் பாட்டிலே ஸ்ரீமத் தாமோதரத்வாது, ஸ்ரீமானான தாமோதரன் அதான சொல்ற,
முதல்ல சார்வே தவணை இருக்கி தாமோதரன் சௌலபியத்தை சொல்லணும்னா தாமோதரன் முதல்ல சொல்லி ஆகணும். அதுதான் பத்துடையில இருக்கு. கட்டுப்பட்டு இருந்தவன், உரலிலே கட்டுப்பட்டு இருந்தவன் அப்படிங்கிறது ஆசிரித ரட்சணத்துக்காக வாத்சல்யத்தினாலே கட்டுண்டு அதையே தன்னுடைய பெயராக வைத்துக் கொண்டு இருந்தவன், அதை இஷ்டப்பட்டு இருந்தவன். அமர பரிஷதாமபி அகம்யத்துவ பூம்னா, அதுக்கப்புறம் தேவர்களாலே கூட நிலைக்கப்பட முடியாதபடி இருக்கக்கூடியவன். பெருமையனே வானத்தீமையும் இருக்கும் சொன்னார் இல்லையா, பிரம்மாதி தேவர்களுக்கெல்லாம் கூட பெரியவனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு திருமங்கையாழ்வார் சொல்றார். கன்னிக்குறுங்க ஏற்றால் கட்டுண்டால் ஆகினும் என்னற்க அரியன் இமையோர்க்கும் சொல்றார். கடைசியில சொல்றார்கள் அவன் கட்டுண்டானே நினைக்காத, என்னற்கறியன் இமையோர்க்கும் தன் சாழலே அப்படின்னு தேவர்களால் கூட நினைக்கப்பட முடியாதவன் அவன். சக்கராதீசாயுதத்வாத் ஆழியான் அப்படின்னா திருவாழியை உடையவன் அர்த்தம். சக்கராதீசன் சக்கராயுத தாழ்வாறு ஆயுதமாக உடையவன் அப்படிங்கிற அர்த்தம். அதனாலே எம்பெருமான் திருவாழியை திவ்ய ஆயுதமாக உடையவனான எம்பெருமான், அப்படிப்பட்ட பெருமையுடைய எம்பெருமான் சுலபனாக இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை அங்கு சொல்ல வந்தார். இப்படியாக எம்பெருமானுடைய சௌலபியத்தை சொல்லுகிறது ஆழ்வார் எம்பெருமானார். தேசிகன் திருவடிகளே சரணம்.